அதிமுகவுக்கு பாமக வெற்றி குதவுமா? கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும். டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் எல்லாமே எடப்பாடி ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட்டணி அமைச்சா அந்த அவங்களுடைய வாக்குகள் அதிமுக கிடைக்குமா கிடைக்காது? இல்லை, அதை சரி பண்ணதுக்கு தான் இப்போ ஜெயலலிதாவோட எடப்பாடி பழனிசாமி திறமையான முதல்வர்கள்லாம் பேசுறாங்க. பாமக போனது திமுகவுக்கு ஒரு வருத்தமான இடப்பா? திமுகவுக்கு வந்து இது தவிர்க்க முடியாது. அதிமுகவை ராமதாஸ் தேர்ந்தெடுக்க காரணம் திமுக நினைச்ச ஆஃபர் வந்திருக்காரு. பாமக வேறு வழி இல்லாமல் இருக்கு அப்படின்னு காட்டுதான். இல்ல இல்ல, பாமக பொறுத்த அளவுல அவங்க வன்னியர்களுக்கு விசுவாசமானாங்க. வன்னி சமூக மக்கள் பாமகவுக்கு விசுவாசமா இருக்காங்களா? அது தேர்தல் அவுக்கமில் தான் நம்ம பார்க்கணும். நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தினகரனை எடப்பாடி ஓரளவு வீழ்த்திட்டார் அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமா, வடக்கோட 20 தொகுதிகளில் வந்து ஒரு நல்ல கிரௌண்ட்ல ஒரு பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய ராமதாஸ் வந்து தினகரனை சூஸ் பண்ணாம எடப்பாடியை சூஸ் பண்ணியிருக்காருன்னா எடப்பாடிட்ட தானே அதிமுக பெரும்பகுதி இருக்குன்னு ஒரு கருதுறாருன்னு நம்ம எடுக்க முடியும். வணக்கம் நண்பர்களே, எது வெற்றி கூட்டணி? அதிமுகவுக்கு பாமக எந்த அளவுக்கு வெற்றிக்கு உதவும்? இதற்கு அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமியுடைய பதில் என்ன? வணக்கம். வணக்கம். அதிமுகவுக்கு பாமக வெற்றிக்கு உதவுமா? நிச்சயமா, 2009 ஆண்டே விழுப்புரம், சேலம், திருவள்ளூர், திருப்பூர் இந்த 4 தொகுதியிலையும் பாமக கான்ட்ரிபியூஷன் இருந்தது. அன்றைக்கும் அதிமுகவுக்கும் கான்ட்ரிபியூஷன் இருந்தது, சிபிஎம் சிபிஐக்கும் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் இருந்தது. 4 தொகுதிக்கு 2009 கடைசியாக வெற்றிக்கு உதவியிருக்கு. 4 தொகுதிக்கு உதவியிருக்கு. இந்த உதவுமா 2019? கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும். பாமக வந்து தன்னோட ஓட்டை வந்து அதிமுகவுக்கு கான்ட்ரிபியூட் ஓரளவு பண்ணிடும்னு தான் கருதுகிறேன். ரொம்ப தயக்கமாக சொல்கிறீங்க, ஓரளவு பண்ணிவிடும் கான்ட்ரிபியூஷன் இருக்கும். உங்கள் பதிலில் ஒரு உறுதி இல்லையே? இல்லை, அது ரொம்ப கடுமையாக எடப்பாடி பழனிசாமி ஒரு வன்மத்தோட விமர்சனம் பண்ணாங்க. இவரெல்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டராங்கிற அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்க. இப்போ அதை அந்த விமர்சனத்தெல்லாம் சரி கட்டி ஒரு ஸ்மூத் ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. ஒரு நேச்சுரல் அலையன்ஸ்னு அதை சொல்ல முடியாது. எடப்பாடி பழனிசாமி ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். இங்கே தமிழ்நாட்டில் அவங்க மட்டும் இல்லை, பொதுவாகவே வந்து ஜெயலலிதான்னா ஒரு உயர்வண்ணம், எடப்பாடினா மோசங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையே திராவிடம்னு சொல்லக்கூடிய முன்னாலே தாழ்வு மனப்பான்மையோட எடப்பாடியும் ஜெயலலிதாவையும் பார்க்குற ஒரு தன்மை தமிழ்நாட்டில் இருக்குது. நீங்கள் நேரில் என்ன சொல்ல வரீங்க? எத்தனை நாள் ரொம்ப நீங்கள் சொன்ன வார்த்தை தான், மிக வன்மமாக பாமக அதிமுக விமர்சனம் செஞ்சிருக்கு. ராமதாஸ், டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் எல்லாமே எடப்பாடி ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட்டணி அமைச்சா அந்த அவங்களுடைய வாக்குகள் அதிமுக கிடைக்குமா கிடைக்காது? இல்லை, அதை சரி பண்ணதுக்கு தான் இப்போ ஜெயலலிதாவோட எடப்பாடி பழனிசாமி திறமையான முதல்வர்லாம் பேசுகிறாங்க. காரணம் என்னென்னா, அன்னைக்கு ஜெயலலிதாவாலே இவங்களுக்கு தருமபுரியில் வாக்குகளை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியல. 2 லட்சம் வாக்கில் பாமக தருமபுரியில் தோல்வியடைஞ்சது. இப்போ ஜெயலலிதாவால் முடியாதது எடப்பாடி பழனிசாமியால் முடியும்னு நம்புகிறாங்க. குறைஞ்சபட்சம் அதிமுக ஓட்டுகளையும் அவங்க சமூகத்தில் விளையாட கொண்ட ஓட்டுகளையும் டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு எடப்பாடி ஒரு பலமாக இருப்பாருன்னு நம்புகிறாங்க. அவங்க நிலையில் இருந்து ஜெயலலிதாவோட எடப்பாடி உயர்வாக பேசுகிறாங்க. அது ஒன்றும் தவறு இல்லை. அவங்களுக்கு வந்து அதிமுக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். அதுக்கு எடப்பாடி பழனிசாமியை ப்ரொஜெக்ட் பண்ணால் தான் முடியும். அந்த அளவில் அதிமுக வாக்குகள் பாமக டிரான்ஸ்ஃபர் ஆகுமா? இல்லை, டிரான்ஸ்ஃபர் பண்ணக்குள்ள முயற்சிக்காக தான் ஜெயலலிதாவோட எடப்பாடி பழனிசாமி இவோட திறமையானவருங்கிறதுல அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி தான் அதை முன்னிறுத்து செய்யணும். கடுமையாக விமர்சனத்துக்கு பிறகு கடுமையான கடுமையான சொற்களில் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதையும் மீறி அதிமுக வாக்காளர்கள் அதிமுகவுடைய ட்ரெடிஷனல் ஓட்டர்ஸ் பாமகவுக்கு ஓட் பண்ணுவாங்களா? இல்லை இல்லை, இந்த பிரச்சனை வந்து இவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட அதிகம் இருந்தாலும் கூட ஸ்டாலின்கிட்ட இதை விட அதிகமாக இருந்தது. ஏன்னா ஆனால் இப்போ கூட்டணி அதிமுக தானே அமைச்சிருக்காங்க, என்ன சொல்லுங்க? ஆ, அவங்களுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்க விமர்சித்தாங்க. ஆனால் ஜெயலலிதா அளவுக்கு அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி எதிரி அல்ல. அதை அவங்க ஃபஸ்ட்லேயே புரிஞ்சுருக்கணும். இது அதிமுக தொண்டர்களை புரிஞ்சுட்டு பாமக ஓட்டளிப்பாங்களா? அதிமுக தொண்டர்களை பொறுத்த அளவில் 2009 விஜயகாந்த் வந்து கருப்பு எம்ஜிஆர்னு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே பாமக தொகுதிகளில் வன்னியர் அல்லாத அதிமுக தொண்டர்களை தன்வசப்படுத்தினார். வன்னியர்களையும் ராமதாசை பிடிக்காத அவங்களையும் வசப்படுத்தியிருப்பார். அந்த மாதிரிப்பட்ட முயற்சிகளை தினகரம் போன்றவங்க செய்வாங்க. அதை தடுத்து நிறுத்தது தான் எடப்பாடி பழனிசாமிக்கும் தினகரம் இவர் பன்னீர்செல்வத்துக்கும் கடமையாக இருக்கணும். ஒரு கூட்டணி கட்சியை வெற்றி பெற செய்கிறவர்கிட்ட கடமையாக இருக்கணும். அதுக்கான உழைப்புக்கு தான் இன்றைக்கி அவங்க வீட்டில் விருந்து அது அந்த மாதிரிப்பட்ட ஒரு நட்பு உறவை வளர்க்க பார்க்குறாங்க. பாரம்பரிய அதிமுக வாக்குகள் பாமகவுக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க? 2009 போகலை, இப்போ அதை போக வைக்க வேண்டிய நிர்பந்தம் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. அதே மாதிரி பாரம்பரிய
பாமக வாக்காளர்கள் முக்கியமாக வன்னி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பாமக வாக்களிப்பவர்கள் அவர் அதிமுகவுக்கு அப்படியே வாக்களிப்பாங்களா? இல்லை, அதுவும் அதை வாக்களிக்க வேண்டிய நிர்பந்தம் டாக்டர் ராமதாஸ் இருக்கு. காரணம் வந்து ஒரு வெள்ளாட போன்ற சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாருங்கிற எண்ணத்தில் தான் பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கும் போது சேலத்தில் வன்னியர்கள் திரண்டாங்கிற ஒரு கருத்து தெள்ள தெளிவாக இருக்குது. இங்கே சமூகம் வந்து ரவுண்டில் சமூக பொலிட்டிக்ஸ் இருக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி கள்ளர்களால் பாதிக்கப்பட்டார் மறவரான பன்னீர்செல்வங்கனால தான் தஞ்சாவூரில் தம்பிக்கோட்டை செஞ்சில அவங்களாம் போட்டு அகமுடையார்களை கடுமையாக திரட்டி பன்னீர்செல்வத்துக்கு அகமுடையார்கள் ஆதரவு இருக்குன்னு அங்கே தஞ்சாவூரில் நிரூபித்தாங்க. ஸோ களத்தில் இந்த ஜாதி அரசியல் இருக்குது. மெட்ராஸில் ஏசி ரூமில் இருந்துக்கிட்டு ஒரு அனலிஸ்ட் ஆட்டு பேசுகிறது வேற, களத்தில் என்ன இருக்குதுன்னு ஒவ்வொரு தொடர்போடு இருந்து பேசுகிறது வேற. அது அந்த முரண்கள் இருக்குது, அந்த முரண்களை சரி செய்யக்கூடிய பொறுப்பும் தலைவர்களுக்கு இருக்குது. நீங்க பொதுவாகவே வந்து வாக்காளர்கள் வாக்கு சதவீதம் ஜாதி சார்ந்த வாக்கு சதவீதம் அப்படிதான் பேசுறீங்க? இல்ல, அந்த மாதிரி விஷயம் தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. பலருடைய பல பேட்டிகள் என்னுடைய பேட்டியில் நீங்க பேசியிருக்கீங்க. வட மாவட்டங்களில் அதிமுக இருக்கின்ற ட்ரெடிஷனல் வாக்காளர்கள், பாமக இருக்கின்ற வன்னியர் சமூக வாக்காளர்கள் இரண்டும் இணைந்து அந்த அணிக்கு வெற்றி கொடுக்கும் வாய்ப்பு இருக்கா? 1998 ஜெயலலிதா பண்ணக்கூடிய அரசியல் தமிழ்நாடு அரசியல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திச்சு. எப்படின்னா, இன்னைக்கு திராவிடம் திராவிடம் நம்ம பேசுறோம், ஆனால் பார்லிமெண்ட்டுன்னா போ மூப்பனாக இருக்க போர் பொலிட்டிக்ஸில் ஜெயலலிதா 89 வரும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும்போது கூட சரண்டர், அது வந்து நான் ராஜீவ்காந்தியில் சரண்டர்னு சொல்வதோட மூப்பனாக இருக்க போர் பொலிட்டிக்ஸுக்கு ஜெயலலிதா சரண்டர். அதுக்கு பிறகு கருணாநிதியும் வந்து 80 கருணாநிதி வந்து 23 சீட்டு காங்கிரஸ் கொடுத்துட்டாரு. 98 தான் ஜெயலலிதா வந்து திராவிட இயக்கத்தின் அந்த பாராளுமன்ற அவமானத்தை தொடச்சது வந்து ஜெயலலிதா தான். ஜெயலலிதா பற்றி எனக்கு மாறுபட்ட கருத்து இருந்தால் கூட 98 அவங்க பாஜக கூட ஒரு கூட்டணி, பாமக கூட ஒரு கூட்டணி, மதிமுக கூட கூட்டணின்னு வச்சாங்க. அதில் வந்து அன்னைக்கு இருந்த திமுக வர்சஸ் அதிமுக அரசியலையும் தாண்டி மதிமுக இன்னொரு திமுக தான், அது ஒரு பொதுத்தள கட்சியாட்டு போயிட்டு பாமக பாஜக தொடர்பாட்டு ரெண்டு போலரைசேஷன் தமிழ்நாட்டில் வந்துட்டு, கொஞ்சம் இந்துத்துவ வாக்காளர்கள், கொஞ்சம் விளையாட கொண்டர் இந்து நாடார் பிராமின்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் இந்துத்துவ வாக்காளர்கள், மற்ற இந்துத்துவ நிறைய பேசலாம், ஓட்டு போடுற இந்த மூணு ஜாதியும் தான் இதுவரை ஓட்டு போட்ட இது இருக்குது, மற்றவங்க பேசலாம், ஓட்டிங்கில் இங்கே தான் வந்திருக்குது. அடுத்தபடியாக இதுக்கு எதிராக மைனாரிட்டி போலரைசேஷன், அதே மாதிரி பிஎம்கேயும் ஆன்டி பிஎம்கேயும் ரெண்டு போலரைசேஷனும் ரெண்டு ஃபேக்டர்ஸ் வந்து ரெண்டு கூறுகள் வந்து தமிழக அரசியலில் 98 உருவாயிட்டு, பாஜக வெர்சஸ் செகுலரிசம், பாமக வெர்சஸ் ஓடிசே ஆன்டி பாமகன்னு சொல்லிடலாம். திருமாவளவனுக்கு அந்த ஸ்ட்ரென்த் கிடையாது பாமகோட கம்பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு. ஆன்டி பாமகவில் திருமாவளவனும் ஒரு கூறு, விஜயகாந்தும் ஒரு கூறாக வந்தார். ஆக இந்த ரெண்டு விளைவுகளும் 98 ஜெயலலிதாவோட பொலிட்டிக்கல் இதில் வந்து உருவாயிட்டு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பாஜக துரைசாமி, இப்போ சொல்லுங்க, நீங்கள் இப்போ இருக்கிற நிலைமையை பொறுத்த வரைக்கும் பாமக போனது திமுகவுக்கு ஒரு வருத்தமான இழப்பா? திமுகவுக்கு வந்து இது தவிர்க்க முடியாதது. நீங்கள் வந்து திமுக வந்து என்ன நினைக்கிறாங்க, வடக்கு நாம கம்ஃபர்டபுளாக இருக்கோம்னு நினைக்கிறாங்க. நமக்கு வந்து சுமார் 40-45% ஓட்டுக்கு மேலே வடக்க ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. மேற்கையும் அப்பர் சவுத்துலேயும் தான் நம்ம கொஞ்சம் குறைவாக இருக்கிறோம், இங்கே நல்லா இருக்கிறோம். ஆனால் பேசிகிட்டு இருந்ததானே செய்தி இருந்துச்சு, அதான் பேசிகிட்டு இருந்திருக்கலாம். அது என்ன பேசிகிட்டு இருந்திருக்கலாம்னா 2009 பேட்டர்னில் பேசிகிட்டு இருந்திருக்கலாம். 2009 சேலத்தில் அவங்க பாமகவில் தோத்தாங்க, இது திருப்பூரில் தோத்தாங்க, விழுப்புரத்தில் தோத்தாங்க, இது திருவள்ளூரில் தோத்தாங்க. நாங்கள் இந்த மூணு சீட்டு தரோம், இல்லை 4 தரோம், இந்த 4 தான் தருவோம்னு பேசியிருப்பாங்க. அரக்கோணம் ஆரணியெல்லாம் திமுக கொடுக்கும்னு பேசியிருக்க மாட்டாங்க. அரக்கோணம் ஆரணியெல்லாம் அதிமுக கொடுக்கும், அதிமுக சேலம் திருப்பூர் திருவள்ளூரை கொடுக்கறதுக்கு வந்து யோசிக்கும். ஆனால் பேசியிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல வரல. ராசா ஃபஸ்ட்டில் சொன்னாலும் கூட அரசியலில் அசான் டேட்டு தான், அடுத்த நாளே மாறதுக்கு உட்பட தான் அரசியல். அப்படி இருக்கும்போது வந்து பேசியிருக்கலாம், தங்கள் லாபத்துக்கு தான் பேசியிருப்பாங்க. அப்படின்னா அதிமுக ஸ்ட்ராங் ஆகும், தாங்கள் அங்கே வெற்றி பெற முடியாதுங்கிற லெவலில் உள்ள இந்த 3-4 தான் பேசியிருப்பாங்க. ஆனால் அது பாமக போனது திமுகவை ஓரளவு கலங்க வச்சிருக்கா, கடுமையான விமர்சனங்கள் வெளியே வந்துச்சு. இல்லை, என்னை பொறுத்தளவில் அதில் வந்து அரசியலில் தவிர்க்க முடியாது. ராமதாஸ் வந்து கூட்டணின்னு சொன்ன பிறகு திமுக கூட்டணி இல்லைன்னா அதிமுக கூட்டணி போவார்னு தெரியும். அதை வந்து எப்படி 2009 கருணாநிதி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி பாமக தோக்கடிச்சாங்களோ அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் தான் ராமதாஸ் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள்ங்கிறதுக்காக தான் கடுமையான ஒரு விமர்சனத்தை கொடுக்கறது மூலமாக ராமதாஸ் எதிர்ப்பு சக்திகள் அதில் தங்களுக்கு ஆதரவாக வருவாங்கங்கிற அடிப்படையில் தான் அதை பண்ணுறாங்க. ஆனால் ராமதாஸ் இந்த முடிவு திமுக அல்லது அதிமுக அப்படிங்கும்போது அதிமுகவை ராமதாஸ் தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? திமுகவில் அவர் நினைச்ச ஆஃபர் வந்திருக்காது. ஆஃபர் எதை சொல்கிறீங்க?
ஆஃபர்னா திமுக இந்த அளவுக்கு தான் ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. இவர் வந்து வறுமையை போக்குற ஒரு ஆட்டு எடப்பாடி இருக்கிறாருன்னு சொல்லும்போது திமுகவை சேர்ந்த ஒரு முக்கிய தலைவர் பாஜக காங்கிரஸ் தரப்பிட்ட கேட்டதாக ஒரு தகவல், எப்படிங்க வறுமையை போக்குறவர் மோடின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களோட கூட்டிட்டு வைக்க முடியுமா, நீங்கள் வற்புறுத்துறீங்க, நாங்கள் மூணு சீட்டு தான் தர முடியும், தேவைன்னா நீங்கள் உங்களுக்கு நாங்கள் உங்களுக்குள்ள கோட்டை வந்து நீங்கள் சீட்டை கொடுத்து அவரை வச்சுக்கிடுங்க, எங்களுக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் வற்புறுத்துறீங்கன்னா பண்ணீங்கன்னு மாதிரி தான் திமுகவில் உள்ள ஒரு முன்னணி தலைவர் தொடர்ந்து பாமக திராவிட கட்சியோட கூட்டணி இல்லை, திராவிட கட்சி கூட்டணி இல்லை தொடர்ந்து சொல்லிட்டு வந்தது முக்கியமான ஒரு கருத்தாகவே மக்கள் மனதில் பதிய வச்சது. இருந்தாலும் ஒரு தேர்தல் அரசியல் வரும்பொழுது ஏதோ ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி அமைக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவது என்பது பாமக வேறு வழி இல்லாமல் தான் இருக்குது அப்படின்னு காட்டுதான். இல்லை இல்லை, பாமக பொறுத்த அளவில் அவங்க வன்னியர்களுக்கு விசுவாசமானாங்க. நான் என்றைக்குமே அந்த கருத்தில் நான் மாறுபாடே எனக்கு கிடையாது. அவங்களால பிற ஜாதிகளுக்குள்ள பாதிப்பை நான் சொல்லுவேன். ஆனால் அவங்கள பொறுத்த வரையில் கூட்டணி அரசியல் 2009 சீரோ ஆகிட்டாங்க. கூட்டணி அரசியலில் திருமாவளவனையும் கைகோர்த்து 2011 போகும்போதும் அங்கேயும் 30-3 தான் கிடச்சி. அப்போ கூட்டணி அரசியலில் அதிமுகலையும் தோத்துட்டாங்க, திமுகலையும் தோத்துட்டாங்க. ஸோ அவங்க திமுக வேண்டாம் அதிமுக வேண்டான்னு புத்திசாலித்தனமாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 4% பெற்றாங்க. அப்புறம் அன்புமணியை ப்ரொஜெக்ட் பண்ணி 5.5% பெற்றாங்க. இதை வந்து அந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு வந்து பொதுத்தளத்தில் மூப்பனார் சாதிக்காது, விஜயகாந்த் சாதிக்காது, அண்ணன் வைகோ சாதிக்காது, சாதிச்சு நிற்கிறாங்க. மீண்டும் அவங்க கூட்டணிக்கு போகிறாங்க. கூட்டணிங்கிறது அவங்க 2009 தோல்வி அடைஞ்சு 2017 கூட்டணி அரசியலில் திமுகவையும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க, அதிமுகவையும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க. தோல்வி அடைந்து தனிச்சு நின்று பலத்தை நிரூபித்து மீண்டும் சேஞ்சு சிச்சுவேஷனில் கூட்டணி போகிறாங்க. 2009 நடந்துடக்கூடாதுங்கிறது தான் அவங்களோட எண்ணமாக இருக்கும். அதுக்கு தான் அவங்க எடப்பாடி பழனிசாமியை ப்ரொஜெக்ட் பண்ணி எடப்பாடி பழனிசாமி ஓட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுப்பார்னு அவங்க எதிர்பார்க்காங்க. திராவிட கட்சியோடு அரசியல் இல்லை, திராவிட கட்சியோடு உறவு இல்லை கூட்டணியில் அப்படின்னு சொல்லிட்டு கூட மறுபடியும் ஒரு திராவிட அரசியலோட திராவிட கட்சியோட கூட்டணி அமைப்பது என்பது திராவிட கட்சியினுடைய நிலையை அதனுடைய கலரை அதன் நிறத்தை மாற்றுவதற்கா இருக்குது. நமக்கு மைனாரிட்டிஸ் நம்ம வீடு வருவாங்க, அப்பையும் அதிக முக்கியத்துவம் பாமக கொடுக்கணும்னு அவங்க நினைச்சாங்க. அந்த சூழ்நிலையில திமுகவை எதிர்கொள்வதற்கு தினகரனா எடப்பாடி ஆகும் போது எடப்பாடின்னு அவர் முடிவு எடுக்கிறாரு. இதுல எடப்பாடிக்கும் பாமக ரொம்ப அவசியம் தேவை. 10% ஓட்டு உள்ள வடக்க உள்ள பாமக தன்னை ஏற்றுக்கொள்ளும் போது தினகரன் அதில் மார்ஜினலைஸ் பண்ணதுக்கும் மினிமைஸ் பண்ணதுக்கும் அது தனக்கு பயன்படும் என்பதனால தான் எடப்பாடி வந்து 7+1 கொடுத்துருக்காரு. இந்த டீலில் ராமதாஸ் ஜெயித்திருக்காரு. 7+1 டீலில் ஜெயிச்சிருக்காரு. சீட்டில் ஜெயிப்பாரா? அது வந்து மக்கள் தான் முடிவு பண்ணும். 2009 நடக்கக்கூடாதுங்கிறதுக்கான அனைத்து கட்ட முயற்சியிலும் அவர் ஈடுபடுறாரு. அதனால தான் எடப்பாடிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. நீங்கள் பேசும்போது சொன்னீங்க வன்னி சமூக மக்களுக்கு பாமக விசுவாசமாக இருந்திருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. வன்னி சமூக மக்கள் பாமகவுக்கு விசுவாசமாக இருக்காங்களா? இல்லை, வன்னியர் சமூகம் வந்து ஒரு பெரிய சமூகம், பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் கம்யூனிட்டி. முக்குளத்தூர் தான் பொலிட்டிக்கலி நம்பர் ஒன் வைப்ரண்ட் கம்யூனிட்டி. முக்குளத்தூருக்கு அடுத்தபடியாக பொலிட்டிக்கலாக வைப்ரண்டான ஒரு கம்யூனிட்டி வன்னியர் சமுதாயம். அவங்க வந்து திமுகவிலையும் துரைமுருகன், குறிஞ்சிப்பாடி பன்னீர்செல்வம் இடஒதுக்கீடு அதிமுக இடஒதுக்கீடு கொடுக்கல, திமுக தான் இடஒதுக்கீடு கொடுக்குதுன்னு திமுகவிலையும் ட்ரெடிஷ்னலாக எம்ஜிஆர் மேலே பட்டுதலோட இன்னைக்கு வந்து ஜெயலலிதா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அமைச்சரவை பிரதித்தெல்லாம் கொடுத்து திமுகவிலையும் அவங்க கணிசமாக இருக்காங்க, அதிமுகவிலும் கணிசமாக இருக்காங்க, பாமகவிலையும் கணிசமாக இருக்காங்க. மூணு கட்சியில் தான் அவங்க வன்னியர்கள் பெரிய அளவில் இருக்காங்க, மற்ற கட்சிகளில் பெருசாக இல்லை. ஆனால் தேர்தலில் வரும்பொழுது யார் பக்கம் இருக்கணுங்கிறது முடிவு பண்ணுவாங்கல்ல? இல்லை, உங்களுக்கு வந்து அது என்ன போலரைசேஷன் ஆகும்னா நம்ம பூத் வைஸ் பார்த்தோம்னா அதிமுகவும் பாமகவும் சேரும்போது அதை வந்து பாமகவினர் எப்படி ஏற்றுக்கொள்கிறார் என்பது தான் முதல்ல. எப்படி எடுத்துக்குவாங்க? அது தேர்தலில் அவுக்கமில் தான் நம்ம பார்க்க முடியும். அந்த பூத்தில் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க முடியும். இது சொல்லிடுவேன், ஷெட்யூல் காஸ்ட் பூத்தில் பாமகவுக்கு ஓட்டு ரொம்ப குறைவாக இருக்குங்கிறத நான் இப்போவே சொல்லிடுவேன். அதே மாதிரி கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் பூத்தில் வந்து பாமக காங்கிரஸ் அணியில் இருந்தால் கூடுதலாக இருந்திருக்கும், காங்கிரஸ் அணியில் இல்லாமல் போனதுனால நிச்சயமாக குறைவாக இருக்குங்கிறத நான் சொல்லிடுவேன். மற்ற பூத்துகளில் எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம அவுட்கம் இன்றைக்கு உள்ள இஷ்யூஸு அந்த ஓட்டர்ஸ் எப்படி இது பண்ணுறாங்கிறதுல வந்து எனக்கு உடனே ஜட்ஜ் பண்ண முடியல, பார்த்து தான் சொல்ல முடியும். இன்றைக்கி இருக்கிற நிலைமையை பொறுத்த வரைக்கும் ஆளும் கட்சியாக அதிமுக இருக்கு, மத்தியில் பாஜக இருக்குது. ஒரு மக்கள் ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கும் பொழுது எந்த சமூகமாக இருந்தாலும் எந்த கூட்டணியாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக வாக்கக்கூடிய மனநிலை இருக்கும். இல்லை, வன்னிய சமுதாயம் ஒரு போர்க்குணம் கொண்ட சமுதாயம். தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய போராட்டம்ங்கிறது வந்து இந்திய எதிர்ப்பு சுதந்திர போராட்டம், இந்திய எதிர்ப்பு போராட்டம், வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டம், மூணு போராட்டம் தான் பெரிய போராட்டம்னு நான் சொல்லுவேன்.
அப்படிப்பட்ட ஒரு போர்க்குணவுள்ள சமூகம் வந்து மத்தியிலையும் மாநிலத்தில் உள்ள ஆளுங்கட்சிகளோடு கூட ஒரு உறவு வைக்கும்போது வந்து அந்த போர்க்குணம் வந்து டைல்யூட் ஆகும். இப்போ அவங்க வந்து ஒரு எதிர்கட்சியோட உறவு கொண்டு ஆளுங்கட்சியை ஃபைட் பண்ணாங்கன்னா அதில் உள்ள அந்த அவங்களோட ஃபைட்டிங் ஃபோர்ஸுங்கிறது வேற, ஆளுங்கட்சியோட போகிறதுங்கிறது வேற. 98 தோற்று போன எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெற்றவங்களை தோக்கடிச்சாங்க. இப்போ அப்படி இல்லை, ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிமுக ராமதாஸ் ஜீரோ மார்க் கொடுத்த பாஜக ஒருக்க கூட சொன்னார, நான் காங்கிரஸோட கூட்டணியில் சேர்ந்தாலும் சேருவேன், பாஜகோட சேர மாட்டேன்னு 5 வருஷத்துக்கு முன்னே சொல்லலை, இப்போ ஒரு 4 மாதத்துக்கு முன்னே சொன்னார்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ஓட்டர்ஸ் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், குழப்பத்தை ஏற்படுத்துமா? நிச்சயமாக அதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த தான் செய்யும். என்றாலும் அவங்க வந்து நம்ம பார்ட்டி சர்வேகள் நம்ம இதை வந்து எல்லாரும் நமக்கு எதிராக இருக்கிறாங்க, நம்ம எப்படி வீழ்ச்சி அடைய வேணும் பார்க்குறாங்க, நம்ம வீழ்ந்துடாமல் நம்மளை காப்பாற்றிக்கணுங்கிறத அவங்க உசுப்பேத்தி அவங்க அந்த ஓட்டர்ஸை கொண்டு வர பார்ப்பாங்க. 2014 தேர்தலில் இருந்த அந்த நம்பர் பாலிட்டி அந்த சதவீதம் அது ஒன்று சேர்ந்து வெட்டி கொடுக்குமா பாமக அதிமுக அணிக்கு? இல்லை இல்லை, அதிமுக வந்து இன்னைக்கு அவுட்கம் வந்து ஒரு இடைத்தேர்தலில் தான் நடந்திருக்கு. அதிமுக ஸ்ட்ரென்த்துங்கிறது நம்ம வந்து பார்த்து தான் அறியணும். தினகரன் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாருங்கிறது நம்ம பார்த்து அறியணும். தினகரன் தாக்கத்தை ஏற்படுத்திடக்கூடாது, அவரை மார்ஜினலைஸ் பண்ணணுங்கிறது தானே. 37 சீட்டு ஜெயித்த அதிமுக வந்து பாமகவுக்கு 7 சீட்டு கொடுத்தாங்கன்னா ஜெயித்த சீட்டை தானே கொடுக்க போகிறாங்க. அவங்க தோத்த சீட்டு தர்மபுரி கொடுப்பாங்க, மீது 6 சீட்டு ஜெயித்த சீட்டை தானே கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து அதிமுகங்கும் போது ஜெயலலிதா காலத்து அதிமுக நம்ம பார்க்கக்கூடாது. பட் தினகரனோட தான் பெரிய சக்தியாக வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு வீகங்கள் தெரிந்த ராஜேந்திரியான எடப்பாடி இன்னைக்குள்ள சூழ்நிலையில் நம்ம பலம் தெரியாத போது ராமதாஸுக்கு அதிக முக்கியத்துவம் மதிப்பு மரியாதையும் கொடுத்து அவரை கையில் எடுக்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டு தினகரன் அது மினிமைஸ் பண்ணது பயன்படும், செகண்ட் ரவுண்டு ஸ்டாலினுக்கிட்ட போட்டிக்கு அவர் பயன்படும் தான் நினச்சி தான் பாமக இந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அல்லது 7+1 பாமகங்கிறதுக்கு பலருக்கும் அது வந்து ஜீரணிக்க முடியாத ஒன்றாக தான் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தினகரனை எடப்பாடி ஓரளவு வீழ்த்திட்டார் அப்படின்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக வடக்குள்ள 20 தொகுதிகளில் வந்து ஒரு நல்ல கிரவுண்ட் லெவல் பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய ராமதாஸ் வந்து தினகரனை சூஸ் பண்ணாமல் எடப்பாடியை சூஸ் பண்ணியிருக்காருன்னா எடப்பாடிகிட்ட தானே அதிமுகவில் பெரும்பகுதி இருக்குன்னு ஒரு கருதுறாருன்னு நம்ம எடுக்க முடியும். அது அவுட்கம்லி காமிக்கணும், முடிவுகளையும் தெரியுமா? முடிவு மக்கள் தான் முடிவு எடுக்கணும், அதுக்குள்ளே நம்ம போகலை. பட்டு தனக்கு இது லாபம்னு பார்த்து தானே ஒரு கட்சி போகும். அந்த இடத்துல தினகரன் எடப்பாடியில் எடப்பாடி லாபம்னு முடிவு எடுத்தானே ராமதாஸ். வட மாவட்டங்களில் அதிமுக தினகரன் அந்த அளவுக்கு ஆகிப்போச்சா? அதிமுக தான் இப்போ வந்து பாமக அதிமுக சேர்ந்தனால அதிமுக தான் மெயினாக இருக்குது. தினகரன் வந்து அன்னைக்கு கருப்பு எம்ஜிஆர் விஜயான் செய்த ரோல செய்யலாம், அதுக்கு மேலே தினகரனுக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் ஏரியாவில் உள்ள எழுச்சி வந்து வட மாவட்டத்தில் இல்லை. முக்குளத்தூர் ஏரியாவில் எந்த அளவுக்கு எழுச்சி இருக்கும் தினகரனுக்கு? முக்குளத்தூர் ஏரியாவில் வந்து தினகரனுக்கு நல்ல சிம்பதி இருக்கு. நம்ம சமுதாயம் வந்து மேலே வரக்கூடிய லெவலில், ஆட்சியை பிடிக்கக்கூடிய லெவலில், கட்சியை பிடிக்கிற லெவலில் பாசிட்டிவ் ஜோசியல் ஜஸ்டிஸ்னு இந்த கிரேட்டஸ்ட் சத்திரியன் இன் த வேர்ல்டு பரசுராமன் ஆடிட்டர் குருமூர்த்தியும், அந்த குருமூர்த்தி கூட பரசுராமனோட அப்பாவை கொண்ட ஜமாத்கினி முனிவரை கொண்டதுனால ராவணனை தோற்கடித்த காத்த வீர அர்ஜுன் மகாராஜ் இவர் பரசுராமனால் கொல்லப்பட்ட ஒருத்தம் தான். டிஃபீட்டட் ஹியூமிலேட்டட் சத்ரியாஸ் ஒரிஜினல் சத்ரியாஸ்ன்னு கிளைம் பண்ணக்கூடிய அர்ஜுன் மகாராஜ் கூட்டமும் சேர்ந்து பரசுராமன் கூட்டமும் அர்ஜுன் மகாராஜ் கூட்டமும் சேர்ந்து சசிகலாவுக்கு அநீதி அழைச்சிட்டாங்கங்கும் போது நிச்சயமாக வந்து தினகரன் சார்ந்தவர்கள் மத்தியில் தினகரனுக்கு பயங்கர ஒரு சிம்பதி இருக்கும். அது பெரிய பெரிய தேர்தல் வரும்போது யார் தேர்ந்தெடுப்பாங்க, எலக்டபிள் யார் அப்படிங்கிற, யார் ரெப்ரஸண்டேட்டிவ் ஆவாங்க, யார் பிரதிநிதித்துவம் பெறுவாங்க அப்படிங்கும்போது தினகரனுக்கு ஆதரவான முக்கியத்துவர் கூட அவருடைய சமூகத்தைச் சேர்ந்தவர் கூட திமுகவோ அதிமுக வீரர்களை ஒருவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? நிச்சயமாக வந்து ரெப்ரஸண்டேட்டிவ் கேரக்டரில் சில இடங்களில் மாறுபாடு இருக்கலாம், ஒட்டுமொத்தத்தில் தினகரன் மேலே ஒரு சிம்பதி இருக்குது. பெரிய கூட்டணி இல்லாமல், பெரிய கட்சியிலோட கூட்டணி இல்லாமல், சிறிய கட்சியில் கூட்டணி கூட இல்லாமல் தினகரன் எந்த அளவுக்கான ஒரு டென்ட்டை ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும்? அதாவது நீங்கள் தினகரன் வந்து ஆர்கே நகரில் ஜெயித்தனால ஒரு ஹீரோவாக இருக்கிறார். என்னால் தனிப்பட்ட அரசியல் ஆர்கே நகரில் அவர் நல்லா இருக்கு அதனால் ஸ்டாப் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன், அது வேறு விஷயம். அட் அனலிஸ்டாக தான் பார்க்கும்போது நான் சொல்கிறது கரெக்டாக வரணுங்கிறத பார்க்குறதுனால தான் அஸ் அனலிஸ்ட் நான் கரெக்டாக இருக்க முடியும். அர்கே நகரில் ஜெயித்தனால அவர் ஒரு ஹீரோவாக இருக்கிறாரு, அவர் சமூகம் அவரை ஒரு ஹீரோவாக பார்க்குது, மோடிக்கு எதிரான மைனாரிட்டிஸ் அவர் ஒரு ஹீரோவாக பார்க்குறாங்க. அடுத்த கட்டம் அதிமுக ஓட கூட்டணி கட்சிகளில் அதிமுக சென்டிமெண்ட் உள்ள வாக்காளர்கள் அவர் பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் குடும்பத்துக்குள்ள தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள நெட்ஒர்க் அவர்கிட்ட இருக்குது. பின்ன வந்து அவர் எல்லா சூழ்நிலையும் பொருந்திக்கிட்டு திருமங்கை ஆழ்வாரை ஓன் பண்ணார், இவர் ஆண்டாள் விஷயத்தில் சாதகமாக இருந்தார், ஐயப்பன் கோயில் விஷயத்தில் ஒரு சாஃப்ட் இந்துத்துவ தன்மையை காட்டினார். ஆக அவர் கிரவுண்ட் லெவல்
ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் தெரியுது. என்ன பிரச்சனைனா இவரோட பெரிய ஆளாட்டு எடப்பாடி இருக்கிறாரு, அதுதான் அங்கே மேட்ரு. இவர் பெரிய ஆள் தான். அதில் வந்து மேலும் அவருக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் உள்ள மக்கள் சமூகங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எல்லாம் தெரியுது. ஸோ இதெல்லாம் ஜெயலலிதா இருந்து படித்ததுனாலையும் போல் மேனேஜ்மெண்ட் பெருசாக தெரிஞ்சதுனாலையும் ஆர்கேனரில் ஒரு வெற்றி பெற்றதுனாலையும் அவருக்குன்னு ஒரு வாக்கு வங்கி ஒரு லீடர்ஷிப்புக்கு இருக்குது. ஆனால் இந்த மக்களவைத் தேர்தலில் அவருடைய பலவீனம் தெரிஞ்ச பட்சத்தில் அவர் பழைய அளவுக்கான ஒரு பெரிய தலைவர் போலவும் நிறைய செல்வாக்கு கொண்டவர் போலவும் வெளிக்காட்டிக்க முடியுமா? இப்போ இதில் வந்து ராகுல் காந்தியை ஸ்டாலின் வந்து பிரைம் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கனால அந்த கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து வெரி விஜிலண்ட் அண்ட் அலர்ட் ஓட்டர்ஸு. இவர் மேலே சிம்பதி இருந்தாலும் கூட திமுக காங்கிரஸ் அணிக்கு அவங்க அந்த சிம்பதி வித் தினகரன் கூட ஓட் வித் டிஎம்கே காங்கிரஸ் கம்பைன் அவங்க போகிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க பல முறை வந்து அவங்க காங்கிரஸ் மேலே சிம்பதி இருந்தாலும் முலாயம் சிங் யாதவ் ஓட்டு போடுவாங்க. ஆக அந்த வகையில் பார்க்கும்போது அந்த குறிப்பிட்ட சமூகத்தோட வாக்குகள் வந்து ஒரு 6-7 தொகுதியை தாண்டி மற்ற தொகுதியில் அந்த மைனாரிட்டிஸ் வந்து 6-7 தொகுதியில் டிவைட் ஆகலாம். மற்ற தொகுதியில் திமுக காங்கிரஸுக்கு போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் தான் பெருசாக இருக்குது. ஏன்னா மைனாரிட்டிஸ் தான் இன்றைக்கி மோடிக்கு எதிராக கடுமையான கருத்து உருவாக்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபைனலாக அவங்க சாய்ஸ் வந்து திமுக காங்கிரஸ் லெப்டிஸ்ட் அணியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி திமுக காங்கிரஸ் அணி தான் பலமாக இருக்கா? இல்லை, மைனாரிட்டிஸை பொறுத்தவரையில் காங்கிரஸ் இருக்கக்கூடிய அணிக்கு தான் அவங்க போவாங்க. அதனால தான் ராகுல் இவர் ஸ்டாலினை வந்து ராகுல் காந்தியை பிரதமராக சொன்னது மட்டுமல்ல 10 MP சீட்டும் கொடுத்துருக்குறாரு. ஓவராலாக பார்க்கும் தமிழகத்தில் காங்கிரஸ் திமுக அணி தான் பலமாக இருக்கா? இந்த காங்கிரஸ் திமுக அணி வந்து 40% ஓட்டு 2016 எடுத்திருக்கிறாங்க. அது கூட அவங்கள்ட்ட வந்து ஒரு சிறிய கட்சிகள் சேர்ந்துருக்குது. அர்த்தமேட்டிக் வைஸ் பார்க்கும்போது வந்து இந்த ஸ்டாலின் ஒற்றை தலைமையில் இருக்கிறாரு. அண்ணா திமுகவில் பிளவு ஒன்றும் இல்லை. அண்ணா திமுகவில் ஒரு வரிசல் இருக்குது, அது வந்து தினகரன் ரூபத்தில் இருக்குது. அது எந்த அளவுக்கு அண்ணா திமுகவை எந்த அளவுக்கு பாதிக்குது, திமுகவை எந்த அளவுக்கு பாதிக்குன்னு சொல்லணும், பார்க்கணும். பொது தேர்தலில் அதிமுக பாதிக்கக்கூடிய அளவுக்கு திமுகவை பாதிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆர்கேனரில் திமுகவையும் பாதிச்சு, பட் பொது தேர்தலில் திமுக அது பாதிக்கிறது வந்து இந்த முக்கலத்தூர் ஏரியாவிலையும் அந்த ஏரியாவில் உள்ள ஒரு முஸ்லீம்ஸோட மட்டும் ஒரு 10% ஏரியாவில் திமுக காங்கிரஸை பாதிக்கலாம். மீதி அந்த 10% ஏரியா உட்பட மற்ற பகுதிகளிலையும் அதிமுக பாதிக்கலான்னு தான் நான் கருத்துறேன். யார் செலக்ட் ஆவாங்க, யார் எலெக்ட் ஆவாங்க, யார் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் சொன்ன முக்கரத்தூர் ஏரியாவில் கூட திமுக நிறுத்துகிற வேட்பாளருக்கு ஆதரவாக முக்கரத்தூர் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குமா இல்லையா? அது வந்து முக்கலத்தூர் உள்ள சப்செக்ஷன்ஸ் படி சில தொகுதிகளில் சில மாறுபாடுகள் இருக்கலாம். குறிப்பாக அகமுடையார் சமுதாயத்துக்கு வந்து தினகரம் மேலே அதிருப்தி இருக்குது, ஜெயலலிதா மேலேயும் அதிருப்தி இருக்குது. அகமுடையார் சமுதாயம் வந்து அவங்க கொஞ்சம் ஒரு ஓரளவு முன்னேறிய சமுதாயம். அவங்க வந்து திமுக மேலே அவங்க கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இருக்குது. தாங்க வந்து முக்கலத்தோருங்கிற கான்செப்டில் தாங்க ஏமாற்ற போடுறோங்கிற ஒரு எண்ணம் அகமுடையார் நண்பர்களுக்கெல்லாம் இருக்குது. யாரால் ஏமாற்றப்படுறாங்க? அந்த முக்கலத்தோர் பிரிவில் உள்ள கள்ளர் மறவர்களுக்கு அதிகம் கிடைக்குது. தங்களுக்கு கிடைக்கலங்கிற உணர்வு தம்பி பாலமுருகன் அகமுடையார், ரஜினிகாந்த் என்னோட எனக்கு ரொம்ப வேண்டியவங்க தான். அவங்களுக்கும் ஒரு உணர்வு இருக்குது. அதனாலே அவங்க வந்து ஒரு தங்களை அகமுடையார் அரசியல்னு தங்கள் அரசியலை அகமுடையார் சமுதாயம் தேவர் பட்டம் போட்ட அகமுடையார், சேர்வை பட்டம் போட்ட அகமுடையார், முதலியார் பட்டம் போட்ட அகமுடையார்னு இன்னொரு ஒரு அரசியல் ஒருங்கிணைப்பை அவங்க வந்து தொடங்கிட்டு இருக்கிறாங்க. முக்கலத்தூர் சமூகமே பிளவுபட்டிருக்கு அரசியல்ன்னு சொல்றீங்களா? இல்லை, முக்கலத்தூர் சமுதாயம் 1950 எங்களுக்கு மந்திரி சபையில் இட வேண்டும்னு அன்னைக்கு இருந்த மாநில காங்கிரஸ் தலைவர் காமராஜர்கிட்ட மனு கொடுத்தாங்க. அந்த காமராஜர் ஒரு சீஃப் மினிஸ்டராக வந்தபோது இவர் சேதுபதிக்கெல்லாம் நிறைய லாகாக்கள் இது பண்ணார். அப்படி ஒரு அரசியலில் தங்களை அன்னைக்கு வந்து மூணு ஒன்றா இருக்கிறது பலம்னு நினச்ச சமுதாயம் அன்னைக்கு 8 மந்திரி இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த சமுதாயம் அரசியல் ரீதியாக வைப்ரண்டாக வளர்ந்துருக்குது. ஆனால் அதில் 8 பேரில் ஒருத்தர் ஓஎஸ் மணி மட்டும்தான் அகமுடையாருங்கிறனால அகமுடையார்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. அகமுடையார்கள் பார்வை வந்து டிஆர் பாலு அகமுடையார் இஸ் எ வெரி போர் நான் அவர் அகமுடையார்னு அவரை குறுக்கி சொல்லலை. அவர் திமுகவில் ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு வரையில் தான் மாவட்ட செயலாளர் இருந்தார், வெரி குட் ஆர்கனைசர். அப்போ அந்த திமுக வந்து டிகேஎஸ் இளங்கோவன், திமுக வந்து அகமுடையார்களுக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறது உணர்வு அகமுடையார்கள்ட்ட ஜெயலலிதா காலத்திலே இருக்குது. இப்போ அது கொஞ்சம் அதிகமாகட்டே இருக்குது. அந்த அகமுடையார் அரசியல்னு பண்ணக்கூடியவங்க தினகரனுக்கு எதிராக சில கருத்து உருவாக்கங்களையும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தல் முடிவு அதிமுக எந்த அளவுக்கு பலம் பெறும், அதிமுக எந்த அளவுக்கு ஒன்றிணையும் அப்படிங்கறத காட்டுமா? அதிமுக என்ன ஒன்றிணையதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. அதிமுகங்கிறது இபிஎஸ் ஓபிஎஸ் தான், தினகரன் தனித்தலைவருங்க. என்ன எப்படிங்க தினகரன் ஒரு பேக்கிங் கம்யூனிட்டி அதோட பின்புலத்தில் இருக்கிறாரு, அவர் இன்னொரு பேக்கிங் கம்யூனிட்டி பின்புலத்தில் இருக்கிறாரு, அது எப்படிங்க ஒன்றிணையும்?
அன்னைக்கு காஸ்ட் நியூட்ரலு ஜானகியும் ஜெயலலிதாவும் ஜானகி விட்டுட்டு போயிட்டாங்க, ரெண்டு பேரும் பிராமின்ஸ் தான் நினைக்கிறேன், விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த பிராமின் லேடி விட்டுட்டு போயிட்டாங்க, இன்னொரு பிராமின் லேடி பின்னாடி அது போச்சு. அங்கே வந்து ஜாதிய முரண்பாடு இல்லை, இங்கே ஜாதிய முரண்பாடு தெளிவாக இருக்குங்க. எங்க உண்மையிலே இருக்குங்க ஜாதிய முரண்பாடு, இல்லைன்னு நீங்கள் மெட்ராஸில் ஏசி ரூமில் இல்லைன்னு சொல்லிட்டா இல்லைன்னு ஆயிருமா? அது அதை வச்சு தாங்க நடக்கும், அது நடக்காது. பதிலளிப்பு பதிலும் கருத்தை சொல்லுங்கள். ரவீந்திரன் துரைசாமி, மிக்க நன்றி. நன்றி, மீண்டும் ஒரு பதிலளிப்பு பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.